ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் நியூ பஸ் டெர்மினஸ்ட்டு தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து தான் பஸ் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னை கிளாம்பாக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வர எல்லா பஸ் பிளாக் பற்றியும் கிளாம்பாக்கத்தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறேன், எல்லா பஸ்ஸும் கிளாம்பாக்கத்தான் டிபார்ட் ஆகணும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்காக தாங்க அண்ணா இன்னைக்கு எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து வெள்ளை கோயில் தாங்க போகிறேன். இந்த வெள்ளை கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு ஊர் தாங்க வெள்ளை கோயில். ஸோ அதற்காக இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஆம்னி பஸ் நான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ராயல் ரோட் லிங்க்ஸ் உடைய ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் நம்ம இன்னைக்கு சென்னையிலேருந்து வெள்ளை கோயில் ஃபுல் ஸ்டேஜ் கவர் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இந்த ரூட் எப்படி இருக்குது அண்ட் ஜெர்னி எப்படி இருக்குது, பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் அமெனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லாம் பேசி டீச்சர்ஸ் நம்ம உள்ளே வச்சு பேசுனாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:00 ஆகுது. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 10 PM இங்கேருந்து டிபார்ட் ஆகுங்க. ஸோ வாங்க, லேட் பண்ணாமல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோரிங் விலாக் தாங்க பண்ணியிருக்கோம் கிளாம்பாக்கத்தில். அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 12 தாங்க அலர்ட் பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 12 பஸ் நிற்கி சொல்கிறாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 12 இருக்குது, வாங்க அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு பஸ் எங்கே நிற்கிது பார்க்கலாம். நம்மளுடைய பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. ஸோ இது தாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 12, பஸ் இங்கே தாங்க இருக்குது. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு மற்ற பேசிக் டீடெயில்ஸ் தான் பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 12 தாங்க இந்த பஸ் நிற்கிது. ஸோ இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா கரூர் போக வேண்டிய பஸ்ஸுங்க. இது வெள்ளை கோயில் போகிற பஸ் இப்போ வாங்க. இந்த பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு மற்ற பேசிக் டீடெயில் பார்க்கலாம். இது டிரைவர் கேபின்ங்க. ஸோ டிரைவர் அண்ணா இங்கே அட்டெண்டர் அண்ணா உட்காரத்துக்கு அண்ட் இங்கே ஒரு சீட் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஸோ பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் நல்லா கிளாசிக்கான ஃபீல்டு தாங்க இருக்குது. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸும் என்னென்ன நம்ம போக போக பார்க்கலாங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 பர்த்து வச்ச பஸ்ஸுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டபுள் பர்த்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி 10 சிங்கிள் பர்த்து கொடுத்துருக்காங்க. மீதி 2 பர்த்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பின்னாடி இருக்குங்க. ஸோ ஹாரிசான்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பர்த்து மேலே 1 கிலோ ஒன்று கொடுத்துருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 பர்த்து இருக்குதுங்க இந்த பஸ்ஸில். அதே மாதிரி பஸ்ஸு கிளம்பட்டோம். பஸ்ஸு கிளம்பணும்னு நம்ம உள்ளே இருக்கிற அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஸோ நான் எந்த சீட் புக் பண்ணியோ அதெல்லாம் பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னும் போர்டிங் பாயிண்ட்ஸ் இந்த பஸ்ஸுக்கு இருக்குங்க. என்ன தான் இந்த பஸ்ஸு கிளம்பாக்கத்தை டிபார்ட்ச்சர் ஆனாலும் இந்த பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மேல் மாவட்டத்தில் வரைக்கும். ஸோ அது என்னென்னலாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜாலியாக கேபின் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ராயல் ரோட் லிங்க்ஸ் இருக்குங்க. ஸோ இது ஒரு பஸ்ஸு அண்ட் இது ஒரு பஸ் இருக்குங்க. ஸோ இது பஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ண ஒரு பஸ்ஸு அண்ட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் வரைக்கும் போகிற 2x2 சீட்டர் டைப் பஸ்ஸுங்க. நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா BS4 மாடல் பஸ்ஸுங்க. ஸோ அசோக் லேலான்ஸில் REC பில்ட் பஸ்ஸுங்க. ஃபார் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு REC பில்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோக் லேலான்ஸில் MG லீரா பிளஸ் பாடி பில்ட் பஸ்ஸுங்க. ஸோ ரெண்டு பஸ்ஸும் நம்ம இங்கே தாங்க நிற்கிது.
சென்னை கிளாம்பாக்கம் பஸ் வந்து டிபார்ச்சர் பண்ணிட்டுருக்கா. ஸோ இதுக்கப்புறம் பஸ்ஸோட உள்ள என்ன அமெரிட்டிஸ் கொடுத்தோம்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேபின் லைட் என்ஜாய் பண்ணலாம். நம்ம சீட்ல அமெரிட்டிஸ்ல என்ன பார்த்தோம், காலி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஹோல்டுச்சுனா வாட்டர் பாட்டில் ஹோல்டுங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் கிளீனாகவே இருக்குதுங்க, ராயல் ரோட் லிங்க்ஸும் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் பாயிண்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டு அண்ட் ஒரு சின்ன பேக் ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ண பில்லோ கவரோட பில்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதேப்புறம் பெட்ஷீட்டும் கொடுத்துருக்காங்க அவங்க பிராண்டிங் போட்டு ராயல் ரோட் லிங்க்ஸு. ஸோ என்ன தான் இந்த பஸ்ஸில் எலிவேட் பில்லோ இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தலைக்கு மேலே பார்த்தா ஒரு அட்ஜஸ்டபிள் ரொட்டேட்டபிள் ஏசி வேன் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க மயிலாடுதுறை கும்பகோணம் போட்டுருக்காங்க, ஒரு ஒரு போட்ல ஒன்னு இருப்பாங்க. திருப்பி நாகப்பட்டினம்
ஸோ உளுந்தூர்பேட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கா நிறுத்திருக்காங்க. அண்ட் அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ ஜூஸ் அண்ட் பெக். ஸோ அங்கே தாங்க நம்ம பஸ்ஸுக்கு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. சும்மா அந்த டைம்ல டக்குன்னு போட்டு போன போர்டிங் பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த பஸ்ஸோட ரூட்டை பார்க்கலாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை கிளம்பாக்கிறது நைட் 10:00 இருக்கிறாங்க. ஸோ 10:00 எடுத்துட்டு உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஊரா பக்கம் குடுவாஞ்சேரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ரூட்டை பார்க்கலாம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பலூர் வழியாக குளித்துறை போகுதுங்க. ஸோ குளித்துறை தாண்டி அதுக்கப்புறம் கரூர் லைன் பிடிச்சி கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கரூர்லேருந்து அப்படியே உங்களுக்கு வெள்ளக்கோயில் ரூட்டில் ஜாயின்ட் ஆயிருங்க இந்த பஸ்ஸு. ஃபைனலி நம்ம வெள்ளக்கோயில் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்னைக்கு நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes அட்வான்ஸாகவே ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவல் ஷெட்யூல் டைம் 6:30 தான் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 5:42 வெள்ளக்கோயில் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ பஸ்ஸோட ஃபுல் வ்ளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சூப்பரான பஸ்ஸுங்க. சென்னையிலேருந்து வெள்ளக்கோயில் ஆர் கரூர் போனச்சுன்னா கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க இந்த பஸ்ஸு. ஸோ க்ரூ மெம்பர்ஸும் செம்ம ஃப்ரெண்ட்லியான க்ரூஸ் தாங்க இருந்தாங்க. ஸோ டிரைவரானாலும் சரி அட்டன் ஆனாலும் சரி ஸோ செம்ம ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணி தாங்க வந்திருந்தோம். ஸோ எந்த விதமான மூஞ்சி காட்டாமல் ஸோ எல்லாத்துக்குமே பொறுமையாக நின்று ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேசஞ்சர் வந்து வரத்துக்கு லேட் ஆனாலும் 5 minutes வெயிட் பண்ணி கூட பேசஞ்சர்ஸை போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சூப்பரான சர்வீஸ் தாங்க நம்ம ராயல் ரோட் லிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து கரூர் ஆர் வெள்ளக்கோயில் போகிறதுக்கு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி நம்ம பண்ணி காட்டியிருப்போம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் விலாகில் மீட் பண்ணுறேன். டாட்டா.